நண்பர்களே, இப்பொழுது நான் வடமேற்கு பாகிஸ்தானில் மக்கள் பேசி வரும் இந்தோ ஐரோப்பிய மொழியான பாஷகலி மொழியில் காணப்படும் சில தமிழ் சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாஷகலி மொழியில் துரீப் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடு இணையான ஒரு பதம் என்னவெனில் உரு என்பதாகும். உரு என்ற சொல்லில் ரா எனப்படும் ஒரு கன்சனன்ட் உயிர்மை எழுத்து காணப்படுகிறது. உரு என்ற சொல்லானது தூய தமிழ் சொல் நண்பர்களே. அரு அல்லது அரி எனப்படும் ஒரு தூய தமிழ் சொல்லானது உரு என்ற மாறுபட்ட சொல்லெடுப்பில் அங்கே சொல்லப்பட்டு வருகிறது. அரு எனப்படும் ஒரு தூய தமிழ் சொல். ரீப் எனப்படும் ஆங்கில சொல்லே அறுப்பு எனப்படும் ஒரு தூய தமிழ் சொல் நண்பர்களே. அறுப்பு ஆ எனப்படும் உயிரெழுத்தை முன்னிட்டு இட்டு படியுங்கள் ரீப் என்ற ஆங்கில சொல்லை. மேலும் பாஷகலி மொழியில் பி எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடு இணையான ஒரு பதம் என்னவெனில் இமா என்பதாகும். இஎம்ஏ. இமா என்ற சொல்லில் மா எனப்படும் ஒரு கன்சனன்ட் உயிர்மை எழுத்து காணப்படுகிறது. சூத்திரமாக அவ்வெழுத்தோடு இன் என்ற எழுத்தை முன்னிட்டிட்டு படியுங்கள் அச்சொல்லை நாம் என்றே படிக்கலாம். வி என்ற பொருளில் இமா என்ற சொல்லை எம் என்றும் யாம் என்றும் படிக்கலாம். தமிழ் சொற்களில் இன் இன் இம் போன்ற எழுத்துக்கள் காணப்பட்டால் அவை மிகவாரம் பிற மொழி சொற்களில் காண இயலாது. இது ஒரு சூத்திரமாகும். அந்த சூத்திரத்துக்கு இணங்க இமா என்ற சொல்லை நாம் நாம் என்றே படிக்க வேண்டும். வி என்ற பொருளில் இன் என்ற எழுத்தை முன்னிட்டு இட்டு. த தமிழ் வேர்ட் ஃபார் டு ரீப் இஸ் அரு. இட் இஸ் தேர் இன் பாஷகலி லாங்குவேஜ் அஸ் உரு. த தமிழ் வேர்ட் ஃபார் வி இஸ் நாம். இட் இஸ் தேர் இன் பாஷகலி லாங்குவேஜ் அஸ் இமா இஎம்ஏ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.